ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னியர்பல் சிநேக அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம பொன்னாங்கண்ணி தைலம் செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த பொன்னாங்கண்ணி தைலமானது அகஸ்திய மாமுனியருடைய அகஸ்தியர் வைத்திய ரத்ன சுருக்கம் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள மூலிகைகளையும் அளவு முறையும் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது இந்த பொன்னாங்கண்ணி தைலமானது சித்தர்களுக்குரிய கண்ணோய் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகைகள் என்று கூறியிருக்காங்க சித்தர்கள் அந்த தொண்ணூற்றி ஆறு வகையான கண் நோய்களையும் முழுமையாக குணப்படுத்த வல்லது இந்த பொன்னாங்கண்ணி தைலமானது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு குறைதல் பார்வை கிட்ட பார்வை வெள்ளெழுத்து தோன்றுதல் மற்றும் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா குறை வளர்தல் சதை வளர்தல் போன்ற அனைத்து விதமான கண்ணோய்களையும் முழுமையாக குணப்படுத்த வல்லது இந்த பொன்னாங்கண்ணி தைலமானது மேலும் டிபி என்று சொல்லக்கூடிய காச நோயால் உருவாகக்கூடிய ஆஸ்துமா அலர்ஜி வீசிங் போன்ற பிரச்சனைகளையும் உடல்ல பித்தம் அதிகரிப்பதனால் ஏற்படக்கூடிய மஞ்சள் நிற வாந்தி மஞ்சள் காமாலை நோய் கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளையும் முழுமையாக போக்க வல்லது இந்த பொன்னாங்கண்ணி தைலமானது அதாவது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தினால் உண்டாகக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் முழுமையாக போக்கி கண்ணுக்கு நல்ல பார்வை திறனும் உடலை குளிர்ச்சியாகவும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து இந்த பொன்னாங்கண்ணி தைலமானது இந்த தைலத்தில் சேரக்கூடிய மூலிகைகள் நாட்டு பொன்னாங்கண்ணி சமூல சாறு ஒரு லிட்டர் அளவு இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் தான் ஒரிஜினல் நாட்டு பொன்னாங்கண்ணி நம்ம சாப்பிட்ற பொண்ணாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கலப்பினை பொன்னாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது உணவுக்காக வளர்க்கப்படக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி நமக்கு ரோட்டு வந்து பார்த்திங்கனா பெரும்பாலும் கிடைக்கும் வயல் வெள்ளியே ரோட்டோரத்தில் கிடைக்கும் இந்த பொன்னாங்கண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சாறு எடுத்துக்கணும் வெள்ளை கரிசலாங்கண்ணியுடைய சாறு ஒரு ஆறு லிட்டர் அளவு இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நாட்டு நெல்லிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் பெருசு பெருசாக இருக்கலாம் ஹைப்ரிட் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை நீக்கி அதோடைய சாறு ஒரு அல்ட்டு அளவு இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும் சாறு வகையில் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீர் சேர்க்காம தான் வந்து எடுக்கணும் நீர் சேர்க்காம பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம எடுத்த சாரியை மீண்டும் மீண்டும் மிக்சியில் ஊற்றி அதோடு வந்து நல்லா அரைச்சி அந்த சாறை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கணும் நாட்டு நெல்லிக்காயில் நிறைய சாறு கிடைக்கும் வந்து இந்த நெல்லிக்காய் சாறு ஒரு அரை லிட்டர் அளவும் சுத்தமான செக்கிலாடிய எள் எண்ணெய் ஒரு லிட்ரு நாட்டு மாட்டு பசும்பால் ஒரு லிட்ரு இதோட அதிமதுரம் பொடி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு அதிமதுர பொடியை பால் விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ஒரு இரும்பு சட்டியில் முதலாவதாக சுத்தமான எள்ளெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டு சிறித்தீயாக தான் வச்சு ஏறிக்கணும் சிறித்தீயாக எரித்து ஃபஸ்ட்டு பொன்னாங்கண்ணி சாறு ஒரு லிட்டர் அளவும் கரிசிலாங்கண்ணி சாறு ஐநூறு மில்லிகிராம் அளவும் நெல்லிக்காய் சாறு ஐநூறு மில்லிகிராம் அளவு நாட்டு மாட்டு பசுவின் பால் வந்து ஒரு லிட்டர் அளவு இது எல்லாத்தையும் வந்து கலந்துட்டு கடைசியாக இந்த அதிமதுரத்தை பாலில் கலக்கி வச்சுருக்கிற பொடியும் கலந்திடணும் கலக்கி அடுப்பை சிறு தீயாக அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு தீயாக வச்சு எரித்து இந்த எண்ணெய் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் இந்த சலங்கை ஒளி சத்தம் வரும் அந்த பக்குவத்தில் எண்ணெய் நல்லா கரும்பச்சை நேரத்தில் முடிஞ்சிருக்கும் அதை முறையாக வடிகட்டி இந்த தைலமானது தயாரிக்கப்படுகிறது இந்த தைலத்தை வாரம் இரண்டு நாட்கள் தலைக்கு தேய்த்து குளித்து வர மேற்கூறிய கண் நோய் சார்ந்த பிரச்சனைகள் காச நோய் உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் முழுமையாக குணமடையும் இந்த பொன்னாங்கண்ணி தைலம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக்கோடைய எண்ணெய் தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்